ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது எதனால கலர்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. நம்ம சேனல் வீடியோ வரலாற்றுலேயே இப்போ தான் எடுத்த உடனே வந்து தண்ணியை பார்க்குறேன். நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா? நார்மலாக இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற கல்லார்ன்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு போகிற வழி தான் நிற்கிறோம் நம்ம. ஸோ அந்த இடத்த பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த இடம் எப்படிப்பட்டது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபயாஸ் தமிழன் பிரதர் கூட போயிட்டு கொலாப் பண்ணி ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ அவரோட சேனல்லேருந்து நம்ம சேனலில் வந்துருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரையும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பாண்டியனை வந்திருக்காரு. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் போகிறோம். காலை ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். சரி, போகலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரியகுளத்துலேருந்து கல்லார் போகிற வழியில் இருக்கிற அந்த ரோடு எண்டு வரையும் நான் வந்து பைக்கை நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னா, நீங்கள் வந்து பெரியகுளத்துலேருந்து அழகர் சாமிபுரம்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது வழியாக தான் நீங்கள் வரணும். இந்த லொக்கேஷன் வந்து இந்த மேப்பில் கீழே கொடுத்துட்றேன், மேப் லொக்கேஷன் கொடுத்துட்றேன். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பாக இருக்கும், அது வழியாக போகாதீங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே அது வழியும் போனாலும் போகலாம், பட்னா அது ஒரு ப்ரைவேட் பிளேஸ், எதுக்கு தேவலாம் போயிட்டு உள்ள. அதனால் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட மாதிரி போகும், அது வழியாக நீங்கள் போகலாம். கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த குருவி சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? செம்மையாக இருக்குது. இந்த மரத்து மேலே நான் உட்காந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்க நினச்சேன். அதில் ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. என்ன எறும்பு தெரியுதா? அந்த அதாவது சூகரும்பா. அப்புறம் தான் எனக்கு வீடியோ பண்ண முடியாமல் போயிருக்கோம், அதனால தான் வந்து நின்று பேசிகிட்ருக்கேன். போட போனாமல் வாங்கினா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த கல்லாருக்கு போகிற வழியிலேயே ஒரு நிமிஷம் நடந்தோம் தான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட இருக்குது. இது எதனால கல்லாருன்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஃபுல்லாக ரவுண்ட் ரவுண்டாக கல்லுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா கொழுக்கட்டையாட பெரிய பெரிய கல்லாக இருக்குது. வா, உண்மையிலே என்னோடய வீடியோ வரலாற்றுலேயும் நம்ம சேனல் வீடியோ வரலாற்றுலேயே இப்போ தான் எடுத்தவொடனே வந்து தண்ணியை பார்க்குறேன். அது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலை. ஸோ தண்ணி தனியாக பார்த்தாச்சு. வாவ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல, சில்னஸ் இருக்கு சொல்லி இருக்குமா அப்படி தெரியல. போலாமா? ஓ சூப்பர். ஹலோ, சமைச்சுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது. ஃபேமிலியோடு நீங்களாம் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து குளிச்சுட்டு போயிடலாம். ஸோ உள்ளே போய் கஷ்டப்படணும், அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியமே நான் நினைக்கிறேன். அருமையாக இருக்குது. எங்கள் பொறுத்தவரைக்கும் கல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்க, பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? செம செம. Thank you.
பார்த்தீங்கன்னா நான் வர வழியில் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடையை பார்த்துருக்கேன். பட் நான் வந்தப்போ தண்ணி இல்லை, இப்போ தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. அப்போ அந்த மெயின் ஆறில் வந்து அந்த கல்லாறில் வந்து செம்ம தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த பூச்சி சவுண்டு, அந்த பறவைகள் சவுண்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் நான் வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில்ஸ், அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய வந்து சரக்கடி சிஸ்டம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் லேண்ட் இது. ஸோ அவங்க வந்து அவ்வளோ நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க, அதை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது. அது அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. ஏன்னா போலாமா? பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு இது இது இந்த ஓடை தான் அது. இந்த ஓடை வந்து அப்படி வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கட்டிங் பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஓடையை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டு வர்ற வழி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ஆபத்து இருக்குது, அது என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனித்து கேட்டுக்குங்க. ஸோ இங்கே இந்த இடம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் அமைதியாக தான் இருக்கும், அழகாக இருக்குமா தெரியும். பட் மேலே வந்து மழை பெஞ்சுன்னா அப்படியே காற்றாட்டோட வந்துருமா, ஸோ நம்மளை மூழ்கடிக்கிற அளவுக்கு ஒரு குட்டி சுனாமி இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்துருமா. ஸோ அதனால் நிறைய தவறு நடந்திருக்கு, நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்து போயிட்டு வாங்கன்னு கூட சொன்னாங்க வர வழியில். அதனால் வந்தீங்கன்னா கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டே இருங்க. அதே மாதிரி 3 மணிக்கு மேலே இந்த இடத்துல இருக்காதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காட்டு மாடு வந்து தண்ணி குடிக்கி கீழே இறங்கி வருமா. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும். ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு காரனை அப்படியே முட்டி தூக்குது பார்த்துங்க காட்டு மாடு. அதுக்கு யானைச்சமா அப்படி ஒரு வேளை அப்படி வந்துச்சுனாலும் கொஞ்சம் உயரமான இடத்த வந்து ரீச் பண்ண பாருங்கள், ஓட பாருங்க. ஓகேவா? இது வழியாக தான் போகணும், போகலாமா? இந்த வழியே வந்தோம், இப்படி போக போகணும். அப்படியே பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஓ செம்ம, அப்படியே மெதுவாக இறங்கணும். ம், ஓகேண்ணா, இறங்கலாமா? கீழே வாங்க, இறங்கலாம். பார்த்து மெதுவாக வாங்கினேன். ஸோ இந்த இடம் தான் சொல்லப்போனால். ஏன் வந்து இந்த கல்லாரில் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் சொற்கடிச்சு கூட குளிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு செம்ம பிளேஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மட்டத்துக்கு மேலே இருக்கும், குதிக்கலாம், குதித்து குளிக்கலாம். மற்ற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓடையாக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் இந்த மாதிரி இருக்கனால இங்கே வந்து எல்லாம் ஜாலியாக டென்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம குளிக்கலாமா, கீழே இறங்கலாமா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் மட்டும்தான் ஆழமானது. ஸோ இந்த பக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து லொக்கேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம் பாருங்க. அப்படியே சும்மா இப்பலாட்டமாக இருக்குது. தண்ணி வந்து ஏதோ ஆறுலேருந்து வர மாதிரி தெரியல. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருந்துச்சு. இதுதான் வந்து ஆபத்தான பகுதின்னு சொன்னாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி வளைஞ்சு வருதுல, இந்த பக்கம் எப்படி வருதுன்னு தெரியவே தெரியாது நமக்கு. டக்குன்னு வந்து இந்த காற்றாட்டில் வந்தால் டக்குன்னு வந்து இதில் அப்படி ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருமா. சொன்னால் கொஞ்சம் பத்திரமாக சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சே பண்ணலாம். குளிச்சிடலாமா? கண்டிப்பாக குளிச்சு தான் தீரணும். போன வீடியோவில் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு சின்ன இடம், லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, நம்ம இதை விட அதை விட பயங்கரமான இடத்துக்குலாம் போயிருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறேன். திரும்பலாமண்ணா? ஓடா, இப்படி 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 சொற்கடிக்காம இல்லை, இப்படி சைடில் போதுன்றீங்க. அந்த மாதிரி தான் பண்ணும். கோச்சு பார்த்தீங்கன்னா உள்ள 10 அடி ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணே. 10 அடிக்கு மேலே வரும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்கனவே அவள் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மீன் ஆனால் கடிச்சிக்கிட்டே இருக்கேன். மீன் கடித்தம் செய்யும் பயமாக இருக்கு இல்லை லைட்டாக. இதெல்லாம் அப்படி குடிச்சா தான் வந்து நமக்கு இதாகும். அப்புறம் ரைட் ஓகே. அப்படி நின்று கேட்டாங்களா? நின்று கேட்ட அப்படி கொஞ்சம் போறப்ப வந்து செம்ம பயமா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அக்கிஸ்ட் ஒருத்தர் காலை கடிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து நாங்கள் கேட்ச் பண்ண போகிறோம், அதுக்காக தான் வெயிட்டிங். இன்னும் ரெண்டு மீன் தானே கடிச்சிட்டே இருக்கு. ரெண்டு மீன் வெட்டி வெட்டி கடிக்குது. முக்கா முக்கா உங்களுக்கு என்ன இந்த துரோகம் பண்ணேன்? நான் வந்து குளிச்சு தப்பாயே கடிக்குது கடிக்குது. ரொம்ப அருமையாக இருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு சொல்லிட்டு இவ்வளோ வந்திருக்கோம். பட் ஆனால் அப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏதோ இருக்கிறத வந்து குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் வந்துட்டு போனோம். இப்போ உங்களே ரொம்பவே அப்படி சொல்லுது ஒரு 10 அடி ஆழம் உள்ள ஒரு இடம், ஒரு ஒரு நம்ம கிராமங்களில் கிணறுலாம் குளிச்சுருப்போம்ல. ஸோ அந்த ஒரு எஃபெக்டை கொடுக்குது. ஆற்றுல குளித்தா கூட எதிர்நீச்சல் போட்டு குளிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே அலையே இல்லாமல் நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் நிறுத்தின அந்த லொக்கேஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரியகுளம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து அழகர்சாமிபுரம் அந்த ஊரை தாண்டி தான் வரணும், அந்த ஏரியா தாண்டி தான் வரணும். ஸோ வந்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அவ்வளோவா இருக்கும் பக்கத்தில் வந்துடலாம். ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெளியே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பரவாயில்லை நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணிட்டு போட்டு போகிறோம். இன்னும் அந்த ஒரு அங்கீகாரம்ன்றது வந்து நமக்கு கிடைக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
எல்லாமே உண்மைதான். வந்து ஜாலியாக ஏதோ வீடியோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சி உங்களுக்குலாம் சொல்கிறேன். பலவித பிரச்சனைகளை தாண்டி தான் வந்து ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியும். விஷயமான பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பண்ணணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், உங்களோட ஆதரவு வந்து தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கணும். வீடியோ ஷேர் பண்ணிட்டு பெரிய பிடிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் போதும். நம்ம சேனலில் வைக்கிங்க, நீங்கள் இருக்கீங்க, அப்படியே தோல போட முடியுது. சில டைமில் கொஞ்சம் எக்ஸாவேன், இன்னும் இவ்வளோ நாளாகிடுச்சு சேனல் ஓப்பன் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு, வீடியோஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அந்த ஒரு இது உயர்த்தே இருந்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து பண்ணுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் இருக்க சப்போர்ட்டில் தான். ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு சூப்பர் மீட் பண்ணலாம். அன்றைக்கி கொஞ்சம் பார்த்துவாங்க அதான் சொல்லுவேன். ஸோ 3 மணிக்கு மேலே வந்து இங்கே இருக்காதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காட்டு மாடெலாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கே இங்கே வருமா, கொஞ்சம் ஆபத்தாக முடியும். சந்தோஷமா பண்ணலாம், பாய்.